ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வரவேற்பதோடு இந்த நல்ல நாளிலே நானும் நீங்களும் கூடி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் ஒரு விசை நாங்கள் எழுந்து நின்று அந்த தேவனை நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கு முகமாக ஜெபத்துக்காக எங்கள் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போமாக ஹல்லேலூயா கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி அன்பு மிரக்கமுள்ள தகப்பனே ராஜா இந்த நல்ல ஆண்டவரே சாமி அப்பா ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசிர்வதித்து ராஜா நாங்கள் யாவரும் உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த நேரத்திலும் ராஜா பரிசுத்த தகப்பனே சுவாமி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையிலே ஒரு ஒருமனத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டும் அவர்கள் மத்தியிலே வல்லமையாய் இறங்கி சாமி ஆண்டவரே 120 பேரை 3000 பேராக மாற்றி 3000 பேரை 5000 பேராக மாற்றி ஆண்டவரே சாமி பலத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவரே உலகத்தின் முடிவு பரியந்தமும் உமக்கு சாட்சியாக எழும்பத்தக்கதாக உங்களுடைய வல்லமை அனுப்பின பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையிலும் ராஜா ஆண்டவரே சாமி அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் அதே வல்லமை ராஜா மேல் வீட்டிலே ராஜா உமை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாக ராஜா நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் சாமி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கு தத்த ஆவியானவரே ராஜா ஆண்டவரே சாமி அன்று ஆகாரின் பிள்ளை மறிக்க கூடாது என்பதற்காக ஆண்டவரே வனாந்தரத்திலே ஒரு ஊற்றை உண்டாக்கின ஊற்று தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரே ராஜா ஆண்டவரே ஈசாக்கு ஆண்டவரே தோன்றின துறவுகள் மூடப்பட்ட பொழுதும் சாமி ரெகோபோத்தி ஆண்டவரே அவனுக்கு கட்டளையிட்டு பெருக செய்த பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஒரு காலம் தாகம் எடுக்க முடியாத உஜீவ தண்ணீரை ஆண்டவரே கொடுக்க வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவரே ராஜா இந்த இடம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்து ராஜா எங்கள் துதிகளிலே நீங்கள் மகிமையாக பிரியப்பட்டு ஆண்டவரே கொடான கோடி தூதர்கள் ஆராதிக்கிற அந்த பரலோகத்தை விட்டு எங்கள் மத்தியிலே நீங்கள் எழுந்தருளிக்கத்தாவே அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவரே செய்ய போறக்காய் நன்றி செலுத்தி மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கு தத்த ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களை ஆண்டவரே நேர்த்தியான ஆண்டவரே உங்களோட சித்தப்படி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாக தடைகளை உடைத்த ராஜா சத்ருவின் சகல வலிமைகளை ஆண்டவரே சாமி அப்பா உம்முடைய வலிமையினால் ஆண்டவரே உடைத்து போட்டு ராஜா ஆண்டவரே இந்த இடத்தை எங்களை நீங்க ஆளுகை செய்து அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துதி கன மகிமைக்கு பாத்திராகிய உங்களை உயர்த்தி எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே யாவரும் ஒருமித்து சொல்லுவோமா ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா அந்த ஊற்று தண்ணீராகிய அந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு ஏக்கத்தோடு கண்ணீரோடு தேவையோடு யார் எங்களுடைய தேவையை அங்கே சந்திப்பார் என்னுடைய கண்ணீரை யார் துடைப்பார் என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம் தேற்ற வாழ்நாகி அந்த பரிசு ஆவியானவர் உங்கள் கண்களில் வலிந்த கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ள பரிசு ஆவியானவர் கட்டுக்கள் இருந்து விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள பரிசு ஆவியானவர் இந்த வேளையில் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆகவே நாங்கள் உற்சாகமாய் உங்களுடைய முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கரங்களை உற்சாகமாய் தட்டி நாங்கள் அந்த ஊற்று தண்ணீராகிய தேவ ஆவியானவரை நாங்கள் வரவேற்க போகிறோம் ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுவோமா ஆழத்தில் இருந்து ஆவியின்
ஆசீர்வதியும் ஆ
அதிகமாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நடந்து வந்த பாதைகள் கரடுமுரடானவைகளாக இருந்தாலும் எங்கள் கரத்தை பிடித்த நாள் முதல் கைவிடாத அந்த தேவனை நாங்கள் நன்றியோடு பாடுவோமா. அவர் நல்லவர் பிரியமானவர்களே, எங்கள் கரத்தை பிடித்த நாள் முதல் கைவிடாத அந்த தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், எல் ரோயாக உங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட கதைகளை திறக்க வல்லமையுள்ள அந்த தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதுவரை என் நாமத்தினாலே நீ ஒன்றையும் கேட்கவில்லையே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த தேவனை நாங்கள் அலட்சியப்படாமல் கடந்த நாட்களே நமக்கு அவர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லி துதிப்போமாக. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறோம் சாமி, அப்பா உயர்த்துகிறோம் சாமி. அப்பா நீங்க இறங்கி வாங்க ராஜா, எங்க சபையிலே ராஜா ரட்சிப்பின் ஊற்றுக்கள் திறக்கப்பட ராஜா, ஆண்டவரே ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் நிரம்பிட ராஜா, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க ராஜா. ஊற்று தண்ணீராகி ஆவியானவரே உங்களை நாங்க வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசாவியானவரே எங்க பேச்சுல, எங்க மூச்சுல, எங்க சொல்லல, எங்க செயல அப்பா நீங்க நிரம்பி இருக்க நாங்க வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே சாமி அப்பா இந்த இடத்தை நிரப்புங்க சாமி. அப்பா உங்க பிரசன்னத்துல வேதனைகள் இல்லையே ராஜா, உட பிரசன்னம் தானே எங்க குறைவுகளை நிறைவாக்கும் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சபையை நிரப்புங்க ராஜா, எங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆண்டவரே
சாமி ஆழத்தில் உங்களை கூப்பிடுகிறோம் ராஜா. ஜீவ தண்ணீராகி ஆவியானவரே எழி நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க சாமி. ஹல்லேலூயா, நீங்க எங்களுக்கு வேணும் சாமி. நீங்க வந்த விடுதலை ராஜா, நீங்க வந்த வெற்றி சாமி, நீங்க வந்த கண்ணீர் இல்ல ராஜா, நீங்க வந்த வனாந்திரம் வெள்ளிலமாய் மாறும் அப்பா. நீங்க வேணும் சாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி சாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி சாமி. விலகாத மேகமாய் எங்களுக்கு முன் செல்லும் மேகமாய் எங்களோடு வாங்க ராஜா. ஹல்லேலூயா, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. Hallelujah.
வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிற
அதற்கு நான் பாத்திரன் அல்ல அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் ஆமென் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் ஹலோ இது ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற போது அங்கே இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்துக்கு வருகிற போது சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது இந்த நாளில் நான் நம்புகிறேன் அவர் அதே பரிசுத்த ஆவியானாலே இந்த நாளில் அவர் எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க முடியும் ஆமேன் ஹல்லேலூயா அங்கே அக்கினியானது வந்து இறங்குற போது என்ன நடக்கிறது அங்கே சுட்டெரிப்பு ஒன்று நடைபெறுகிறது ஆமேன் என்ன அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்கள் எங்களுடைய தேவன் விரும்பாத காரியங்கள் தேவன் அருவறுக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அங்கே சுட்டெரிக்கப்படுகிறது அதே மாதிரி பரிசுத்த ஆவியானங்களை ஊற்றுகிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இந்த நாளில் பரிசுத்த ஆவியான நம்மத்தில் வந்து இறங்குறவராக இருக்கிறார் அதே வண்ணமாக நாங்கள் பார்க்குறோம் அப்போஸ்தலர் 2:1-4 வரை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்கிறது அப்போஸ்தலர் நீங்கள் திருப்பி கொண்டு அப்போஸ்தலர் 2:1-4 வரை வாசிக்கிற போது இங்கே வேதம் சொல்லுகிறது நீங்கள் வாசிக்கிற போது அங்கே அங்கே சீஷர்கள் அங்கே கிட்டத்தட்ட 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள் கூடியிருந்த போது அங்கே பரிசுத்த ஆவியான அவரிடத்தில் வந்து இறங்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அங்கே பெந்தகோஸ்து நாள் 50வது நாள் வந்தபோது அங்கே நான் வாசிப்போம் இந்த வழியில் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா ஆமென் அங்கே பரிசுத்தாவியானவங்க ஊற்ற அப்போஸ்தலர் நடுவில் 2 பரிசுத்தாவியானவங்க எல்லார் மேலே அந்த ஊற்றப்பட்டதை காணும் இது உண்மையில் இந்த சம்பவமானது ஏற்கனவே யோவேலில் 2:28-29 வாசிக்கிற போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு விதத்தில் சொன்னால் அங்கே அப்போஸ்தலர் 2 நடைபெற்ற காரியமானது அங்கே நிறைவேறுதலாக இங்கே தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது இங்கே நிறைவேறுகிறதை காண்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா இங்கே ஏற்கனவே தேவன் தமது பிள்ளைகளுக்கு தமது தீர்க்கதரிசிகளுக்கூடாக பேசின வார்த்தைகள் அப்போஸ்தல நடவடிக்கைகளே புதிய ஏற்பாட்டிலே இங்கே நிறைவேறுகிறதை காணக்கூடியா இருக்கிறது ஹல்லேலூயா இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இங்கே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த நாளில் நிறைவேறுகிறது ஆமேன் ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போதுமானதாக இருக்கிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இங்கே அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா ஒரு விசை கண்களை மூடி தலை தாழ்த்தி தேவனை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் இந்த வாக்குத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக ஒரு விசை நான் சொல்லுவோம் இந்த ஆண்டவரே இது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே என்னுடைய வாழ்க்கையான இந்த நாளிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் அந்த ஆண்டவரே சீஷர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி இருந்தது போல ஆண்டு இந்த நாளிலும் ஆண்டவரே நான் ஒருமனப்பட்டு ஆண்டு ஆவி ஆத்மா ஸ்வரங்கள் எங்கள் சபையாக இங்கே இந்த சபையாக நான் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறோம் ஆண்டவரே இந்த இடத்திலே கேட்டாவே சுவாமி நீர் ஆண்டவரே கிரியஸ்தை மேலும் யாவர் மேலும் இந்த உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் தான் தேவன் தமது வாக்குத்தத்தை அதே புதிய ஏற்பாட்டிலே இங்கே நிறைவேற்றுவதை காணக்கூடியதாக இருக்கு ஹல்லேலூயா உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்ற போதுமான இந்த காலை வேளையில் தேவன் நிறைவேற்ற போதுமானவர் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இல்லை இந்த நாளிலேயும் அதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா
நன்றி ஆண்டவரே ஆமென் அவை ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறைவேறினதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது காரியம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு வாசித்த பகுதியிலே அங்கே தேவனுடைய ஆளுகை அங்கே காணப்பட்டது ஹாலேலூயா இங்கே தேவனுடைய ஆளுகை காணப்பட்டது அவர்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் அந்நிய பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்து கொண்டு ஜனங்கள் சொன்னார் அவர்கள் தங்களுடைய பாஷைகளே பேச கேட்கிறோம் அப்படிதான் சொன்னார்கள் அதே போல் அங்கே நீ தொடர்ந்து நீ வாசிக்கணும் சொன்னால் இவர்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள் அதிகாலையிலே இவர்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லி உண்மையில் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் தேவனுடைய ஆளுகை அங்கே இருந்தது ஹாலேலூயா ஒன்று நீங்கள் அங்கே தேவனுடைய ஆளுகை இருந்தது ஆனபடி அவருடைய சொந்த பாஷையை அவர்கள் பேசவில்லை தேவன் கொடுத்த பாஷையை பேசினார்கள் அதுதான் நடைபெறுகிறது தேவனுடைய ஆளுகை பெறுகிற போது அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை பேசவில்லை தங்களுடைய சொந்த காரியங்களை செய்யவில்லை தங்களுடைய அஜெண்டா நடைபெறவில்லை தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ தேவன் எதை பேச சித்தம் கொண்டாரோ அது அந்த நாளில் நடைபெற்றது ஹாலேலூயா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகை வருகிற போது என்ன நடைபெறுகிறது சொன்னால் தேவன் விரும்புகிறதை நீங்கள் பேசுகிறவங்களா இருப்பீர்கள் ஹாலேலூயா தேவன் என்ன உங்களை கொண்டு பேச விரும்புகிறாரோ எதை சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நீங்கள் பேசுகிறவனா இருப்பீர்கள் ஹாலேலூயா ஆமென் ஹாலேலூயா அவர் தேவன் பேச விரும்புகிறார் அவர் அதே போல அவர்கள் என்ன செய்ய விரும்பினார்களோ அதை செய்து கொண்டிருக்கல அவங்க என்ன திட்டமிட்டாங்களோ தெரியல ஆனால் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம் இருந்தார்கள் ஆனால் தேவன் அவர்கள் கூட கிரியை செய்தவராக காணப்பட்டார் ஹாலேலூயா அவை தேவனுடைய ஆளுகை உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் விரும்பினது அல்ல நடைபெறுகிறது நீங்கள் விரும்பினதை அல்ல நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் விரும்பின கிரியைகளை அல்ல நீங்கள் செய்கிறீர்கள் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற போது தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிறவளாக இருப்பீர்கள் நாமே தேவன் இப்போ உங்களோட வாயிலே போடுகிற பாஷைகளை நீங்கள் பேசுகிறவளாக இருக்கிற அந்நிய பாஷைகளை பேசுகிற போது நாங்கள் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறவளாக இருக்கிறோம் நாமே பக்கத்தில் இருக்கிற விளங்காது அதுதான் ஆனால் இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் கொடுத்துற பாஷைகளை பேசுவது தேவன் உங்களோடு இடைப்படுறதா இருக்கிறார் ஆமென் இங்கே சபை பக்தி விருத்தி அடைகிறதா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை பக்தி விருத்தி அடைகிறதா இருக்கிறது ஆமேன் ஹாலேலூயா உங்களுடைய வாழ்க்கை பக்தி விருத்தி அதே போல தான் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் தான் அங்கே அப்போ நடுவில் காணக்கூடிய கடையும் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல மூடிக்கொண்டது ஆமேன் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடங்களை மூடிக்கொண்டது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன ஆதியாமத்தில் தேவன் இங்கே அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தா ஜனங்கள் அங்கே ஆதாமுவால் பாவம் செய்தபோது இதனுடைய பிரசன்னம் அவர்களோடு விலகி போனது ஆனால் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாகி போனார்கள் அதன் பின்பதாக தேவன் அவர்கள் மீட்டுக்கொள்கிற போது மேகஸ்தம்பமாகவும் அக்ஸ்தம்பமாகவும் அங்கே தேவன் அவர்களை கூட்டி வந்தார் தன்னுடைய சமூகம் அவர்களோடு காணப்பட்டது அப்புறம் அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மகிமை அங்கே சமூகம் காணப்பட்டது அதன் பின்பதாக ஆலயத்தில் அங்கே காணப்பட்டது அதன் பின்பதாக புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது தேவன் உங்களிடத்திலே உங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தேவனுடைய சமூகம் காணப்படுவதாக இருக்கிறது அங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே தேவனுடைய அங்கே அந்த அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய சமூகம் அங்கே அவரிடத்தில் பிரசன்னம் அங்கே காணப்பட்டது ஹாலேலூயா இந்த நாளில் உங்களுடைய தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல காணப்படுகிறதா இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் வருகிற போது அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறதா இருக்கிறது ஹாலேலூயா உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் தமது பிரசன்னத்தினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார் ஹாலேலூயா ஆமேன் ஹாலேலூயா அவர் அங்கே பிரசன்னத்தில் எங்களை வாழ்க்கை நடத்துகிறவராக இருக்கிறார் அது மட்டுமில்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை மாறினது ரைட் அங்கே சீஷருடைய வாழ்க்கையை பார்க்குற போது சீஷருடைய அதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை அங்கே போட்டி அவர்களிடத்தில் இருந்தது என்ன அவளுடைய அங்கே அவரோட போட்டி யார் அங்கே முன்பதாக போகிறது ரைட் அதே போல் அவரிடத்தில் போட்டி இருந்தது யார் பெரியவன் என்ற போட்டி இருந்தது ரைட் அதே போல் அவரிடத்தில் அங்கே அவங்களுக்கு தங்களுக்கு என்ன கிடைக்கும் ரைட் என்றதுதான் அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளாக இருந்தது அதே போல் இயேசுக்கள் சேர்த்துக்கள் அவங்களுடத்துக்குள்ள பயம் இருந்தது ஆனால் அவங்க இங்கே ஆண்டவரை பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட பின்பதாக அவர்கள் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவங்க யோசிக்கல தங்களால் என்ன நடக்கும் என்று யோசித்தார்கள் ஆமேன் ஹாலேலூயா அவர்களுக்கு தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவங்க யோசிக்கல அவர்களாலே கர்த்தர் காரியங்களை செய்ய பார்த்தா ஆமேன் இங்கே அற்புதங்கள் நடைபெற்றது அடையாளங்கள் நடைபெற்றது ஹாலேலூயா அங்கே அவர்கள் கொடுக்கிறவர்களாக மாறினார்கள் அங்கே அவர் தங்களிடத்தில் உண்டானவர்கள் பரிசுத்தாவியம் ஊட்டப்பட்ட பின்பதாக நான் ஆதி சபையில் காணக்கூடிய காரியம்தான் எப்படி என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்தார்கள்னு சொல்லப்போது அங்கே சீஷர்கள் பாதத்தில் அப்போஸ்தலர்கள் பாதத்தில் கொண்டு வைத்தார்கள் ஆமேன் ஹாலேலூயா அதுதான் பரிசுத்தாவியம் அங்கே ஊட்டப்பட்ட போது நடந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே இங்கே மாறுதல் உண்டானது அவர்கள் அங்கே மாறினார்கள் என்று காணக்கூடியதாக இருக்கிறது முதல் பலவீனமாக இருந்தார்கள் பிறகு பலனுள்ளவர்களாக இருந்தார்கள் முதலாவது தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு கூட என்ன நடந்ததுன்னு காணக்கூடியதாக இருக்கிறது
அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் ஊழியம் பெற்றுக்கொள்ளவர்களாக இருந்தார்கள், நான் ஊழியம் செய்கிறவர்களாக மாறினார்கள். பரிசுத்த ஆவியான் பெறுகிற போது நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக இல்லை, நாங்கள் கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இங்கே அப்போஸ்தலர் நடைபெற்று அதைத்தான் நாங்கள் சீஷருடைய வாழ்க்கையில் காணோம். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய கிரியைகள் முழுவதும் இங்கே மாற்றம் அடைந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். அவர்களுக்கு யார் பெரியவன் யார் சிறியவனுடைய பிரச்சனை இருக்கில்ல. அதுக்கு பிறகு இங்கே பேதுரு எழும்பி பேசினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இப்படி இந்த காலை வழியில் பரிசுத்தாவியாக வருகிற போது அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் தான் மாற்றம் உண்டாகுது. ஆமே. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த வித பெருமையோ இல்லாவிட்ட எங்களுடைய பேரை மாற்றுறதுனாலையோ, நாங்கள் ஒயிட் ஷர்ட் போட்டுறதுனாலையோ ஒன்றும் நடக்க போகிறதில்லை. எங்களுடைய வெளியில் இருக்கிற தோற்றத்தினாலேயோ இல்லாவிட்ட நான் யானை ஸ்தானம் எடுக்கிற எங்களுடைய பேரை மாற்றுறதுனாலையோ ஒரு காரியம் நடக்க போகிறது. இவ்வளவு காலம் சபையில் இருந்தோம்ன்றதுனாலே ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ரைட். இங்கே உள்ளான வாழ்க்கையில் இங்கே மாற்றம் உண்டாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அதுதான் அங்கே முக்கியமாக இருக்குது. நிறைய பேர் நான் பேரை மாற்றிக்கொள்கிறோம். சரி. சில விடங்களை எங்களுடைய வெளி தோற்றத்தை மாற்றிக்கொள்கிறோம் கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே. சில விட எங்களுடைய செய்கைகள் கிரிகைகள் பார்க்குறவர்களுக்கு மத்தியில் நாங்கள் நடந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் உண்மை என்னென்னு தெரியுமா, எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. ஆமேன். இந்த காலை வழி உங்களை பார்த்து கேட்குறேன், அங்கே நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை ஆவியான இருக்கிற போது எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சை கண்களை முடித்தலை தாழ்த்தினா அதை எடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே, இங்கே என்னுடைய அங்கே யோவான் ஸ்நானம் சொல்கிறான், இங்கே அவருடைய பாதரட்சிகளை அவுக்கக்கூட நான் தகுதி இல்லை. அவன் தேவனாலே அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசி. அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவின் பாதரட்சிகளை அவுக்கு வாரக்கூட அவுக்கு நான் தகுதியில். அவனிடத்தில் அந்த தாழ்மையை காண்கிறோம். எனக்கு பிரியமா, இந்த கால வேளையில் எல்லாரும் ஒப்புக்கொடுமோ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முதல் ஆவியான வெகுகிற போது என்னுடைய வாழ்க்கையை மாறணும். ஆண்டவரே, என்னுடைய பேச்சு மாறணும். ஆண்டவரே, என்னுடைய கிரியை மாறணும். ஆண்டவரே, ஒரு விஷயம் நாங்கள் வாய்களை திறந்து சொல்லுவோம் இந்த வழியில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த வழியிலும் ஆண்டவர்களுடைய பேச்சுக்கள் மாறணும், எங்களுடைய கிரியைகள் மாறணும், எங்களுடைய நடத்தைகள் மாறணும், எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறணும். ஆண்டவருடைய உண்மை போல நாங்கள் மாறணும். கர்த்தாவே சுவாமி, ஆவியானவர் அந்த நாளில் ஊற்றப்பட்ட போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அது என்னென்னலாம் அவருடைய வாழ்க்கையில் மாறுதல் உண்டானதோ, அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக அல்ல அவர்கள் கொடுக்கிறவர்களாய் மாறினது போல, ஆண்டவர் இந்த காலை வழியில் என்னுடைய வாழ்க்கையை மாறட்டும். கர்த்தாவே சுவாமி, இந்த காலை வழியிலும் கர்த்தாவே சுவாமி தேவனை நான் ஊழியம் பெற்றுக்கொள்கிறவனா அல்ல ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். இந்த வழியில் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பலவீனவனா, நான் சோர்ந்து போகிறவனா, அதைரியம் அடைந்து போகிறவன, நான் இந்த சபையில் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. நான் பலன் உள்ளவனாக, உங்களுடைய ஆவியில் நிரப்பப்பட்டவனாக, தேவனுடைய அபிஷேகத்தோடு நான் காரியங்களை செய்கிறவனாக என்னை வாழ்க்கை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுவோம் இந்த வழியில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரேமை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி கர்த்தாவே சுவாமியுடைய நாமம் மகிமைப்படுவதா, நாமம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. தேங்க்யூலோ. நன்றி கர்த்தாவே சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே சுவாமி. அதே போல தான் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு காரியம் தான், இங்கே பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது இங்கே அங்கே இங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றதை காண, வரங்கள் கிரிய செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். இங்கே வரங்கள் அங்கே இங்கே சபை பக்தி விருத்திக்காக, அவங்களோட சபையில் இங்கே ஜனங்கள் பலப்படும்படியாக இங்கே தேவன் கிரிய செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இங்கே ஆவியான ஊற்றப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஆமேன். அல்லேலூயா. நடைபெறாத காரியங்கள் நடைபெறுகிறது. ஆமேன். அங்கே தேவன் அங்கே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார், தேவன் கிரிய செய்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அது நடைபெறுகிறதா இருக்கிறது. ஆமேன். இந்த வழியில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குற போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்யும். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டுமல்ல, இன்றைக்கும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் தேற்றவாளன். ஆமேன். அங்கே அவர் அற்புதங்களை நடப்பிக்கிற தெய்வன். இந்த காலை வேளையில் அவர் அங்கே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம். நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள், ரைட், நீங்கள் நினைக்காத காரியங்கள் கர்த்தர் செய்ய போதுமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா இந்த காலையில் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் நான் சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முடியும் அற்புதங்களை செய்யத்தக்கதா. எங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நம்புறீங்களா? ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏமேன். என்னுடைய வாழ்க்கை மாற முடியுமா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை மாற முடியுமா இருக்கிறது. ஏமேன். எங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் அங்கே மாற முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமேன். எங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வாக்கு திட்டங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே விதம் சொல்லுவது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஐமீன் 14:1 அதே போல் 16:16
आगे ना वासी वाले योवान पदाम अधिकार मुद्लाम वसनते अल योवान पद आम अधिकार आल वसन वासी इप्लीयम कलंगावन विश्वासम என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் ஆமென் அங்க வேண்டுங்கள் உங்கள் இதயம் கலங்காமல் இருப்பதாக ஹalleluya உங்கள் இதயம் अनेक காரியங்கள் குறித்து கலங்கி போயிருந்தால் தேவன் சொல்ல உங்கள் இதயம் கலங்காமல் இருப்பதாக அங்க 16 ஆம் அதிகார 6 7 இப்படி சொல்கிறது ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது ஆமென் உங்கள் இதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே என்ன துக்கத்தினால் உங்கள் இதயம் நிறைந்திருக்கிறது सीधि पांगी उदयम दुख अनेक कार्य अनेक कार्य कवले अनेक दुखे वाक भारत नईट अ कुबा सरकल सर पढ़पा सब वे वाला सब वे कार्यकाम आना वाक दुख नईकट कवल नोनवरको वेद अतन चल அது பரிசுத்த ஆவியானவர் அவங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார் ஹalleluya எங்கள் ஒவ்வொருவரையும் அவங்களை தேற்ற போதுமானவராய் இருக்கிறார் அவங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார் அதை தான் இயேசு கிறிஸ்து நான் போகிறது நல்லது அங்கே வேறு தேற்றவாளன் உடத்தில் வருவார் இங்கே ஆவியானவர் வருவார் அவர் உங்களை ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவராய் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சொன்ன நடைபெறிலிருந்து ஆதியாமத்திலிருந்து பார்க்குற போது ஆதியாமம் முதலாம் வசனம் சொன்னது அங்கே ரெண்டாம் வசனம் சொல்வது ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் சொல் அங்கே அவ்வப்போது அங்கே ஆசாரியர்கள் மேலேயும் அங்கே ராஜாக்கள் மேலேயும் இல்லை விசேஷித்த வேலைகளுக்காகவும் பரிசுத்தாயின் அபிஷேகம் அங்கே தீர்க்கதரிசிகள் மேலேயும் அங்கே நியாயாதிகள் மேலேயும் அங்கே கொடுக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது அந்த அபிஷேகமானது அந்த பரிசுத்தாவியானது உங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் வாசம் பண்ணுறதா இருக்கிறது ஹalleluya உங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் வாசம் பண்ணுறார் உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அங்கே வாசம் பண்ணுறாரு இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் அவ்வப்போது வந்து போன ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் ஆனால் உங்களை தேட்ட போதுமானவர் அவர் ஆமேன் அவர் ஒரு 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 காற்றோ இல்லாவிட்ட ஒரு அக்கினியோ இல்லாவிட்ட ஒரு 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 எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறவர் அல்ல அவர் ஒரு நபர் ரைட் இங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் அங்கே ஆதியாமத்திலையும் காண்கிறோம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்திலையும் காண்கிறோம் அதே போல் புதிய ஏற்பாடுலே இங்கே அங்கே பரிசுத்தம் ஊற்றப்படுகிற போது நாங்கள் காண்கிறோம் அவர் அங்கே புது அங்கே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இங்கே கூட இருக்கிறவராக இருக்கிறார் ஆமேன் அப்போ இதை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறது அங்கே நான் சொன்னது ஏற்க சொன்னது யோவேல் ரெண்டாம் அதிகாரம் 28-29 சொன்னது போல் இங்கே நான் வாஞ்சு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்க எல்லார் மேலும் அவர் அங்கே ஆவியை ஊற்ற போதுமானவராக இருக்கிறார் நான் மாம்சமானவர்கள் தான் எல்லாரும் ரைட் மாம்சமானவர் தான் எல்லாம் யோசிக்கிற முடிச்சதை பார்த்து எனக்கு கேள்விக்குறியாக கிடக்குது ரைட் மாம்சமான யாவர் மேலும் அவர் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் அதே போல் அங்கே நான் பார்க்குறோம் நான் வாஞ்சிக்கிற போது அது தேவனுடைய கிஃப்ட் இது ரைட் நம்முடைய வரம் இது ரைட் இப்போ நான் ஒரு 100 ரூபா அடுத்து நான் இங்கே யாருக்காவது கொடுத்தா அப்புறம் சிவாவுக்கு கொடுத்தா இப்போ நான் 100 ரூபா கொடுத்தா அப்புறம் சிவாவா இல்லாட்டி நான் இப்போ யார் ரெபேக்காட கையில் கொடுக்கலாம் இல்லாட்டி எசிந்தாள் கைகளோட இல்லை ஏதனா யார்ட்டையா அவர் கையில் நான் கொடுக்கலாம் எனக்கு விருப்பம்னு சொன்னால் நான் எனக்கு யாருக்கு விருப்பமோ அவருடைய கையில் நான் கொடுக்கலாம் ரைட் அது என்னுடைய விருப்பம் இப்போ அதுக்காக ருக்மணி வந்து கேட்கலாம் பாஸ்டர் மகளுக்கு கொடுத்தீங்க எனக்கு தெரியல தானே கேட்கலாம் ரைட் இல்லாவிட்டால் யார் வேறு ஒரு ஆள் வந்து என்னிட்ட கேட்கலாது ஏன் நீங்கள் எனக்கு தெரியல அவருக்கு ஏன் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் யாரும் கேட்கலாது ஒரு தரையும் கேள்வி கேட்கலாம் இப்போ என்னிடம் 100 ரூபா இருக்க அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் ரைட் ஆனால் கடவுளத்தில் ஒரு தேவன் வந்து எல்லாவற்றும் நிறைவாக இருக்கிறவர் அவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்குறார் ஆமே நீங்கள் எல்லாம் வாஞ்சிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் நான் மனுஷனாகி நாங்கள் அங்கே லூக்கா 11:11-13 சொல்கிறது பொல்லாதவர்களே நாங்கள் நல்ல ஈவுகளை எங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா அதிலும் பார்க்க பரிசுத்தாவிய கொடுப்ப அதிக நிச்சயம் இல்லவா ஆமாம் இந்த வழி நான் ஒன்றும் நான் வாஞ்சித்து நான் பெற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு வரம் ஒரு கிஃப்ட் தேவன் கொடுக்கறது ரைட் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் ஏன்னா விரும்புகிறோம் வாஞ்சிக்கிறோம் நான் கொடுக்குறோம்
அதேபோல் அவர் பிதா உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நான் வாஞ்சித்து விரும்புகிற போது நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த காலவெளியில் தேவனத்தில் ஒப்பு கொடுங்கள். ரைட், நாங்கள் எங்களை இருக்கிறதுலேருந்து எங்களுக்கு கொடுக்கலாம், எவ்வளவு இருக்கிறதோ எங்களுக்கு கொஞ்சம் பேரோ என்னவோ அதை பார்க்கலாம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் நிறைவானவர். ஆமென், அவர் நிறைவானவர். இங்கே நிறைவானது வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில் இவங்க குறைவானவைகள் அங்கே அகன்று போகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.